Guys, in this video, we will talk about Jio Air Fiber. Achicho, Abra, bayangaramana varache. In the Jio Air Fiber, vartha vartilliya. Vaangalama, vaanga vendama. And idoda internet speed la eppadi irukku. இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க யாராச்சும் ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கலாம்னு பிளான் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கு நிஜமாவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ தான் நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஐ ஆம் நவீன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்டெக் யூடியூப் சேனல். இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீட் டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வேண்டாம், உள்ளே போகலாம். ஏன்னா உள்ளதான் அந்த ரவுட்டர் இருக்குது, உள்ளே போய் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். தனியாக வச்சுக்கலாம். காய்ஸ், திஸ் இஸ் த ரவுட்டர். இந்த ரவுட்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேபிள்ஸை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய பிசியை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 MBPS மேலே போகுது. 100 MBPS லிமிட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 100 MBPS கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ஸ்பீட் பக்காவாக கிடைக்குது. அண்ட் இப்போது அப்லோட் ஸ்பீட் பார்க்கலாமா? ஓகே, இப்போ அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 67 MBPS வரைக்கும் கிடைக்குது. ஓகே, நல்ல ஸ்பீட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் லேட்டன்சி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 20 MBPS கிடைக்குது. அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோவில் பேசலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எனக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஏர் ஃபைபர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G கவரேஜ் நல்லா இருக்குது, அதனால் எனக்கு இந்த ஸ்பீட் கிடச்சிருக்கு. மேபி உங்கள் ஏரியாவில் 5G கவரேஜ் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரவுட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜியோட ஏர் ஃபைபர் ரவுட்டர். இதுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதிலே கிடைக்கிறது கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண்டனாலேருந்து ஈத்தர்நெட் கேபிள் வருது. அந்த ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் அடாப்டரில் கனெக்ட் ஆகுது. அது வழியாகவே பார்த்தீங்கன்னா ஆண்டனாக்கு நமக்கு பவர் கிடைச்சிடும். அதாவது POE கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது POE அப்படின்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி டிடிஹெச்க்கு மேலே ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, சேம் அதே கான்செப்ட் தான். மேலே ஆண்டனா இருக்குது, கீழே ரிசீவர் இருக்குது. அதே மாதிரி மேலே ஆண்டனா இருக்குது, கீழே வைஃபை ரவுட்டர் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க ஆண்டி. நெக்ஸ்ட், இந்த ரவுட்டரோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா வைஃபை 6 சப்போர்ட் இருக்கிற ரவுட்டர். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் பேண்ட் சப்போர்ட்டாக கிடைக்கு. வைஃபை 2.4 GHz இருக்குது, 5G இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேஞ்சை செக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 2000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது. ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் 5G அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட பேண்ட் வித் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு 2 ரூம் இல்லை 3 ரூம் தான் அதிகபட்சம் கவர் ஆகுது. அதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா 2.4 GHz தான் கனெக்ட் ஆகும். பட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்ட இருக்கும்போது 5G கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் தூரமாக போயிட்டிங்க அப்படின்னா 2.4 GHz ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிடுது. ஸோ கனெக்டிவிட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரவுட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு USB போர்ட் இருக்குது, ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அக்சஸ் பண்ணுறதுக்கு. இந்த 4 ஈத்தர்நெட் போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1 GB போர்ட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த வைஃபை ரவுட்டர் எப்போ வந்துச்சோ இது வழியாக பார்த்தீங்கன்னா நான் ஹோம் நெட்ஒர்க்கிங் பண்ணி ஃபைல்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, வயர்லெஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 2.4 GHz மட்டும் தான் நம்ம அம்மா லேப்டாப் கனெக்ட் ஆகுது. இதோட ஸ்பீட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35 MBPS தான் வருது. ஆனால் நீங்கள் PC-ஆ வயர் வழியாக கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 100 MBPS சாலிடாக கிடைக்குது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 5G கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணல, ஏன்னா 5G டிவைஸ் எங்கிட்ட எதுவும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் காட்ட முடியல. வாமா மின்னல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனை வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்குது தம்பி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது வில்லேஜ் சைட், ரொம்ப ரூரல் ஏரியா அப்படின்றதுனால இங்கே வைட் இன்டர்நெட் கிடையாது. ஒரே ஒரு ப்ரொவைடர் மட்டும் இருக்கிறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா டிக் ஃபைபர் இருக்குது. அந்த டிக் ஃபைபரோட சர்வீஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போதெல்லாம் அடிக்கடி இன்டர்நெட் கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கிட்ட கேட்டேன், மழை பெய்யும் போதெல்லாம் அடிக்கடி இன்டர்நெட் கட் ஆயிடுது. கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 day வரைக்கும் எனக்கு இன்டர்நெட் கிடைக்கிறதுல. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் 2 வாரம் வரைக்கும் இன்டர்நெட் கிடைக்காமே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனையை சொன்னாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு 8000 ரூபா கேட்டாங்க. ஒரு குளம் தக்காளி 500. அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு இந்த ஜியோ ஏர் ஃபைபர் அவைலபிள் வந்துச்சு. இதை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபாய்க்கு 6 மாதம் ரீசார்ஜோட கொடுக்குறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைஸும் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இன்டர்நெட் இஷ்யூ வராது வயர்லெஸ் அப்படின்றதுனால, அதனால தான் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்ற போது இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணேன்.
ப்ரோ நீங்கள் அதுக்கு 5G ஃபோனே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக தான். 5G பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இருக்கிற ஏரியாவில் அப் டு 300 MBPS வரைக்கும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணியிருக்கிறதுனால 100 MBPS வரைக்கும் தான் நம்ம பிளான் போட்டுருக்கோம். ஸோ 5G கம்பேர் பண்ணும்போது மொபைல் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதுவே ஒரு 40-50 GB மேலே ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. 5G தான் ஒரே நல்ல ஒரு 50 GB மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போக போக ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா 5G அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 MB 4 MBPS வரைக்கும் தான் ஆகுது. நம்மளுடைய ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது 5G. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணேன். இதில் நான் அப்லோட் போட்டால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகி முடிஞ்சிருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனான மொபைலை கம்பேர் பண்ணுற போது எனக்கு இதில் கிடைக்கிற இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே சூப்பராக இருக்குது. யாராச்சும் 5G ஃபோனே வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 5G இந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் நல்லா இருக்கு. என்ன டவுன்லோட் ஸ்பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 100 MBPS லிமிட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கண்டினியூஸாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதை கம்பேர் பண்ணும்போது இதுதாங்க பெஸ்ட்டு. ஃபைனலாக இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனை நான் கடந்த 2 மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். சொல்லுடைய கருப்புட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நமக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு வைட் இன்டர்நெட்டில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டேபிளாகவே இருக்குது. மொபைல் மாதிரி அப்பப்போ ஸ்பீட் கம்மியாகிறது அதிகமாகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. நான் ஒரே ஒரு நாள் கூட ஃபேஸ் பண்ணது கிடையாது. 100 MBPS அப்படின்னா 100 MBPS ஸ்டேபிளாக இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 100 MBPS புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த ரவுட்டரில் நெகட்டிவ் பாயிண்டாக வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இருக்குது, லேட்டன்சி. லேட்டன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 MS இருக்குது. 20 ms அப்படின்றது ரொம்ப அதிகமான விஷயம். வைட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே 1-3 MS வரைக்கும் தான் இருக்கணும். இங்கே ஒயர்லெஸ் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்லேயே நமக்கு 20 MS கிடைக்குது. ஸோ கேமர்ஸாக இருக்கீங்க, கேம்ஸை ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வைட் இன்டர்நெட் போகிறது தான் பெஸ்ட்டானது. கேமிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ரவுட்டர் கண்டிப்பாக வாங்கிடவே வாங்கிடாதீங்க. நான் ஆல்ரெடி இதை செக் பண்ணியும் பார்த்துட்டேன், கேமிங்க்கு இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகலை. பட் விளையாடலாம், அதை ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. அண்ட் ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு 2 விஷயம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 14 OTT ஆப்ஸோட ஒரு 870 சேனல்ஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. நான் இதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலையும் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா இதில் க்ளவுட் கேமிங் சப்போர்ட் இருக்குது. இதால் பார்த்தீங்கன்னா நம்மளால் கேம் விளையாட முடியும். ஜஸ்ட் இதோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா நம்மளால் கேம் விளையாட முடியுது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் பெய்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஒரு சிலது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அதை மட்டும் தான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்மளோட மொபைலே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கனெக்ட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வழியாகவே கேம் விளையாடலாம். அண்ட் இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு விஷயம் தரான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக லேண்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜியோ வாய்ஸ் கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் வழியாக லாகின் பண்ணி அன்லிமிடெட் கால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அன்லிமிடெட் கால்ஸ்லேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. என்னன்னா ஜியோ டு ஜியோ நெட்ஒர்க் மட்டும் தான் நமக்கு கால்ஸ் சரியாக போகுது. மற்ற நெட்ஒர்க் ஏர்டெல் வோடஃபோன் இந்த மாதிரியான நெட்ஒர்க்கு நம்ம கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் ஆகுறதுல சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுறதுல கேட்டால் அதை ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், மொத்தமாக அன்லிமிடெட் கால்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ டு ஜியோ ஃப்ரீயாக பேச முடியுது. மற்ற நெட்ஒர்க் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பேச முடியறதில்ல. மேபி ரோல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் என்னுடைய கதறல்கள். கடந்த 2 மாசமாக இந்த ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணேன், எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி இன்னும் 6 மாதம் இந்த பேக் முடிகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்னை வச்சு செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் யாராச்சும் ஜியோட ஏர் ஃபைபர் பிளான் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். ஏன்னா அதை பொறுத்து தான் முழுக்க முழுக்க இந்த ரவுட்டர் நல்லா ஒர்க் ஆகுது. நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 5G கவரேஜ் நல்லா இருக்கிறதுனால நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் கவரேஜ் முன்னே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். இது ஒயர்லெஸ் அப்படின்றதுனால இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆல்ரெடி யாராச்சும் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்ககிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் ஜியோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வாங்குறது வாங்காது உங்களுடைய விருப்பம், நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. சரி ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. நீங்கள் யாராச்சும் ஜியோ ஏர் ஃபைபரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.